வணக்கம், நான் ஷாலினி, ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா, நம்மள பல பேருக்கு ஒரு எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் வர மாட்டேங்குது. இதை நம்ம முயற்சி பண்ணலாம், இதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் லேக் ஆகிடும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால வந்து நம்மளால இதை செய்ய முடியாதுன்னு நினச்சிடும். ஸோ இன்னொன்று வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் வந்துட்டு வர்றது கிடையாது. ஸோ அப்படி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கரேஜ் வர்றதுக்கு ஒரு ஜிபு சிம்பிள் இருக்குது. அந்த ஜிபு சிம்பிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட சேர்த்து ஒரு அஃபர்மேஷனும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணல என்ன ஆகும்னா உங்களுடைய மைண்ட் செட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜும் வரும். உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன்லியாக ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செய்யும்போது அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்கள், சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் உங்கள் தாட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் நின்னால் முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஷியஸில் நீங்கள் இருப்பீங்க. அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு இந்த ஜிபு சிம்பல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் எழுதுறத விட இந்த இடத்துல எழுதுறது ரொம்ப பெஸ்ட்டு, அதாவது இந்த பிளேஸ். ஸோ இங்கே சிம்பிள் போடும்போது ரொம்ப நல்லா வேலை செய்யும். இந்த சிம்பிள் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்துட்டு என்ன ஒரு அஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது இருக்கு. ஐ எம் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ், ஐ எம் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் அப்படிங்கிற அந்த அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லணும். இதை சொல்லும்போது கடகடன்னு சொல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தாகவும் கரேஜாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்னர் கான்ஷியஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு பூஸ்ட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தும் தென் வந்துட்டு அந்த கரேஜும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அந்த சிம்பிள் நான் போடுறேன். ஸோ இதுதான் அந்த சிம்பிள். இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு நேம் எல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த நேம் அப்படிங்கிறது வந்துட்டு அதில் நம்மளாக உருவாக்குறது தான். பட் வந்து இந்த சிம்பிளுக்கு ஒரு ஜியோமெட்ரிக்கல் மீனிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்பிளுடைய ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இந்த சிம்பிளை டைரெக்டாக நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அஃபிலியேஷன் கொடுக்கும்போது தான் அது வேலை செய்யும். நான் சொன்ன மாதிரி ஐ ஆம் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ், இது வந்து உங்களுக்கு எல்லா நேரத்துலேயும் வந்துட்டு ஒரு தைரியம் கொடுக்கும். அதுக்கான சிம்பிள் தான் இந்த கரேஜ் சிம்பிள். ஓகே, இப்போ நான் போடக்கூடிய எல்லா சிம்பிளும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு 4 ப்ராசஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு டவுட் வரும், சிம்பிள் வந்து எல்லாமே இருக்குது, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே வரும் இல்லையா. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த சிம்பிளோட பவரை வந்து நல்லா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியே வரைஞ்சவனையே கண்டிப்பாக வராது. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 seconds to 1 minute வந்துட்டு அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். பிகாஸ் இது எல்லாமே யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எனர்ஜிஸ். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு தான் இங்கே வரணும். அதனால் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் உங்கள் கான்ஷியஸ் லெவலில் நல்ல ஸ்டேபிளாக இருக்கணும். அதுக்கு ஒரு சைலண்ட்டாக உங்களுடைய பிளேஸு, தென் வந்துட்டு உங்களுடைய ஸ்டெபிலிட்டி என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணலாம். இந்த விஷுவலைஸ் அப்படிங்கிறது ஒன்றா வந்து உங்கள் கற்பனையில் நினச்சி பார்க்கறது, இல்லை அப்படின்னா தேர்ட் ஏயில் கொண்டு வர்றது, இதுதான் விஷுவலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து உங்களுக்குள்ளே இருந்து பூமாகிற மாதிரி இருக்கும். அந்த அதாவது சிம்பிளுடைய எனர்ஜி சரிங்களா, அது மூலமாக உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்துட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது ரெண்டாவது வந்து ட்ராயின் ஏர் அப்படின்னா காற்றுல வரைகிறது. அதாவது காற்றுல மீன்ஸ் எப்படி நீங்கள் ஒரு ரேக்கி சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி வரைவீங்க, இல்லை மற்ற சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி போவீங்களோ அதே மாதிரி காற்றுல வந்து உங்கள் கைகளாலேயே வந்துட்டு அந்த ஜிபு சிம்பிள்ஸையும் வரையணும். அப்படி வரையும் போது என்ன செய்யணும்னா அந்த சிம்பிளுடைய எனர்ஜி யூனிவர்ஸ்லேருந்து உங்களுடைய ஆரால வந்துட்டு மிக்ஸ் ஆகுது. ஓகே, இது செகண்ட் ஸ்டெப். மூணாவது வந்து மெடிடேட் பண்ணுறது. ஸோ டீப் மெடிடேஷன் சரிங்களா, உங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே வந்து மெடிடேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெடிடேஷன் ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ மெடிடேட் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் இந்த சிம்பிளை நினச்சி மெடிடேட் பண்ணினீங்கன்னா அதோடைய என்னென்ன பெனிஃபிட்டோ அது வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நாலாவது
ஒரு பேப்பர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸை வரைஞ்சிட்டு அந்த சிம்பிள்ஸை வந்து ஒன்னா வந்து நீங்க வேலட்ஸ்ல வச்சுக்கலாம், இல்ல உங்க பேக்ஸ், உங்களுடைய வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிளேஸ்ல எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு திசைகள் எல்லாம் கணக்கு இல்லை, ஏன்னா யூனிவர்ஸ்ல இருந்து வர எனர்ஜி வந்து ஒரு ஷாஃப்ட் மாதிரி தான் இறங்கும். ஸோ நீங்க வந்துட்டு நான் நார்த்தில் வைக்கலாமா கிழக்கு வைக்கலாமா அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் யாருக்கும் வேண்டாம். ஸோ ரொம்ப சிம்பிளா வந்துட்டு நீங்க ட்ராப் பண்ணி உங்க வேலட்ஸ்ல வச்சுக்கோங்க, இல்ல வீட்டில் வச்சுக்கோங்க, ஆஃபீஸ்ல வச்சுக்கோங்க, எங்க வேணாலும் வைக்கலாம். ஸோ பர்பஸுக்கு தகுந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்.